Next time, I request each and every officer to register yourself and also convey your staff also to subsequently register in the website. It is free of service. It is mostly natural calamities la andha edhuvume affect padara alavukku server la protect panni vechirukanga ena ungalukku enna theriyum namma computer la indhi vechirupe irukom namma pidikana kada virus ulla oru country la upload pottaanga oru data la connect aayidum naalai indha document kedaikadhu whereas indha server vandu highly protected server romba security wise 3 level layers security vechi adha provide panniranga andha facility vandu ellarum use pannanumngala I requested our district collector. அவங்க லாஸ்ட் வீக் வந்து ஸ்காலர்ஷிப் நடந்த ஸ்காலர்ஷிப் ட்ரைனிங் நடந்தப்ப அக்செப்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஃபேட்டி வச்சுனா இப்போ டியூ டு சம் அர்ஜென்சி டேட் கலெக்டர் வர முடியல. பட் கலெக்டர் டோல் தட் யூ கைண்ட்லி எக்ஸ்பிளைன் இட், ஐ வில் சம் ஹவ் பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங்ல வாட்ஸ்அப் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் எக்ஸ்பிளைன் 3 மினிட்ஸ். தேங்க்யூ வெரி மச். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ டு என்ஹான்ஸ் தி அலோகேட்டட் ஃபண்ட் ஆல்சோ த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட் தே வில் இம்ப்ளிமெண்ட் இட். பட் ஆஸ் அ பைலட் வந்து நம்ம கலெக்டர் வந்து இதை நீங்கள் முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இது என்ன இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் அ ஈஸி ப்ரொசீஜர், வெரி சிம்பிள் ப்ரொசீஜர், ஒன்றுமே தேவையில்லை. இப் எனிபடி இஸ் ஹேவிங் ஆதார் நம்பர் கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், வி வில் ரெஜிஸ்டர் ஒன் ஆஃப் யூ அண்ட் ஷோ ஹவ் இட் இட் ஒர்க்ஸ். ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் டிஜிட்டல் லாக்கர். நம்ம லாக்கர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து https digitallocker.gov.in. இந்த வெப்சைட் உள்ள நீங்க ஜஸ்ட் உள்ள போனீங்கன்னா யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் வித் யுவர் ஆதார் நம்பர். ப்ரீ ரிக்வஸ்ட் வந்து ஒன்லி ஆதார் நம்பர், பட் அதர் ரிக்வஸ்ட் வந்து ஒரு இமெயில் ஐடி தான் நல்லது. பிளஸ் அந்த ஆதார் நம்பர் பண்ணப்ப நீ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தேவை கண்டிப்பாக. ஏன்னா நீங்க தான் அந்த ஆதாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அந்த வெப்சைட்டில் போய் உடனே செக் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு யூ வில் சென்ட் எ ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணாதான் யூ வில் அலோவ் டு ரெஜிஸ்டர். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் ஒரு ஆதார் கார்டு பண்ணப்ப என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ உடனே நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே அந்த ஆதார் நம்பர் சோதாய்க்கு வெப்சைட் யூஐடிஏ.gov.in இருக்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் ஆதார் நம்பர் எடுத்து அதில் உள்ள மொபைல் நம்பருக்கு யூ வில் சென்ட் எ ஒன் டைம் பாஸ்வேர்டு. இது என்னென்ன பண்ணால் வீக்கெண்ட் ரெண்டு விதமாக லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அட்டன்ஸ் இஸ் மார்க்டு த்ரூ பயோமெட்ரிக் அட்டன்ஸ். இவன் என்னுடைய ஆஃபீஸில் கூட இன் ஃபியூச்சரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரலாம், பட் இன் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா யூ ஹவ் டு மேக் பயோமெட்ரிக் அட்டன்ஸ். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் உள்ள காலையிலேயும் ஈவினிங்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் ஆகி ரெண்டு விதமாக லாகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ரெஜிஸ்டர் இட் ஃபார் தி ஒன் ஆதார் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த நம்பர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் தி இது இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் இட் அண்ட் அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். Next option is view the documents issued by the departments. Suppose if your department is linked in future, that is a chance. If the department is aadhar number kandipaaga link panitaanga, if department issues certain orders to you na and aadhar number irukra and the usability password automatically the documents will be stored in that system. Neenga ulla pogumbodhu ungala login id eduthu ulla poninga in the department issued documents will be displayed separately. That is another advantage. That also can be done. Next, you can digitally sign your documents. If you will ask the scientist, the authority, the thalpala, sign one or certificate sign one or other, adhe mari DSC card, digital signature card, you can digitally sign the same. So that it becomes a valid proof.
there is no need to carry. Digitally signed certificate are there, there is no need to carry your physical documents. Sir.